தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிஸ்டார் X1 நாச் அப்படின்ற ஒரு மொபைல் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க மார்க்கெட்டில். அதை பற்றிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இந்த மொபிஸ்டார் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் விலையில் ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்கறதுல மிகச்சிறந்த ஒரு கம்பெனியாக இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 5000-4000 ரேஞ்செலாம் ஒரு மொபைல் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து சொல்கிறேன், இப்போ விலையெல்லாம் பின்னாடியே சொல்கிறேன். இப்போ இந்த மொபிஸ்டார் X1 நாச் அப்படின்ற இந்த மாடலோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 5.7 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்பிளே தான், ஆனால் பட்ஜெட் விலையில் இந்த டிஸ்பிளேன்றது ரொம்ப அதிகமானது. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. கூடவே கர்வ்டு கிளாஸ் இருக்குது, கொரில்லா கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் குவாட்கோர் ப்ராசஸர் 2 GHz கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இது அதிகமான ப்ராசஸர் தான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரேம். ரேம் வந்து ரொம்ப முக்கியமானது. ரேம் வந்து 2 variantல அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2GB ரேம், அனதர் ஒன்று 3GB ரேம். 2GB ரேம் 16GB இன்பில்ட் மெமரியாக கொடுத்துருக்காங்க. 3GB ரேமை பொறுத்த வரைக்கும் 32GB இன்பில்ட் மெமரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு வேரியண்ட்டில் ரெண்டுமே கொஞ்சம் கம்மியான வேரியண்ட்டாக இருக்குது. பட் என்ன காரணம்னா, பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும், அமௌண்ட்டை கம்மியாக கொடுக்கணுன்றதுனால 2GB 3GB அப்படின்னு சொல்லி ரெண்டு ரேமை பிரிச்சுட்டாங்க. 16GB இன்பில்ட் மெமரியாகவும் 32GB இன்பில்ட் மெமரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கலர்ஸ். கலரை பொறுத்த வரைக்கும் வந்து மிட் நைட் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது ப்ளூ இருக்குது, சஃபையர் ப்ளூ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ரேடியன்ட் கிரேடியன்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 வகையான கலர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3200mAh பேட்டரின்றது கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலும் இந்த ரேமை பொறுத்த வரைக்கும் இது ஓகே அப்படின்னு தான் நான் சொல்வேன். இது என்னுடைய கருத்து, உங்களுடைய கருத்து என்னன்றது இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 3200 கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இந்த ப்ராசஸர் அதாவது இந்த இது ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியானது தான் அப்படின்னு சொல்லலாம். இது ஓகேன்னு கூட சொல்லிக்கலாம் சப்டைம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் வசதிகள் இது எல்லாமே இருக்குது. வைஃபை, ப்ளூடூத் இதெல்லாம் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து இப்போ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக. இதை டைரெக்டாக நாம் யூஸ் பண்ணாட்டாலும் அது அவங்க கொடுத்துற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மொபிஸ்டார் X1 நாச் அப்படின்றது இது நாச் டிஸ்பிளே, 5.7 inches இருக்கிறதுனால பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபோன் வேணும், வெளியில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம வச்சுக்காட்டால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும், வீட்லேயே ஒரு ஃபோன் வைக்கணும் அப்படி, ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஃபோனாக இருக்கணும், ஒரு பட்ஜெட் ஃபோனாகவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கிற பட்சத்தில் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மொபிஸ்டார் X1 நாச்ன்றது கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் இருந்து ரொம்ப பெருசாக நம்ம யூஸ் பண்ணலை, பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மொபிஸ்டார் X1 நாச் அப்படின்ற இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை சொல்லிட்டேன் நான், ஓரளவு பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.